بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய அர்த்தத்தையும் அதில் உள்ள விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரை சூரத்துல் பக்கராவில் ரெண்டாவது அத்தியாயத்தில் 124 வசனங்களை பார்த்து விட்டோம். இப்போ 125வது வசனம் பார்க்கணும். 125ல் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒய்து ஜஅல்னா, ஜஅல என்றால் ஆக்கினான், ஏற்படுத்தினான். ஜஅல்னா என்றால் நாம் ஆக்கினோம், நாம் ஏற்படுத்தினோம், ஆக்கினோம்ன்ற அர்த்தம். அல் பைத்த, இந்த வீட்டை, பைத்துனா வீடு, அல் பைத்துனா இந்த வீடு. இந்த வீடு என்று சொல்வது காபா, காபாவை தான் குறிக்குது. இந்த வீடு எதை குறிக்குதுன்னு கேட்டால், காபத்துல்லாவை கட்டும்போது தான், கட்டுறதை பற்றி பேசும்போது தான் இது சொல்லப்படுது. அதனால் வெறுமனே அல் பைத்துன்னு சொன்னால் அறியப்பட்ட அந்த வீடுன்னு அர்த்தம். அது காபத்து, வெறும் அல் பைத்துன்னு சொல்கிற எல்லா இடங்கள்லையும் அது காபத்துல்லாவை தான் குறிக்கும். அப்போ இது ஜாலனல் பைத்த, காபா ஆலயத்தை நாம் ஆக்கியதை எண்ணி பாருங்கள். இது என்றால் எண்ணி பாருங்கள். இது ஜால்னா அல் பைத்த, பைத்துல்லாவை நம்ம ஆக்கியதை எண்ணி பாருங்கள். என்னவாக ஆக்கியிருக்கிறோம் என்றால், மசாபத்தன் லின்னாசி, மக்களுடைய ஒன்றுகூடும் இடமாகவும், அம்னன், அம்னு என்றால் பாதுகாப்பு, பாதுகாப்பாகவும் ஆக்கியிருப்பதை எண்ணி பாருங்கள். இந்த காபாங்கிறத கட்டிட்டீங்க, இதில் வந்து ரெண்டு சிறப்பை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று என்னன்னு கேட்டால், பல பகுதிகளில் இருந்து மக்கள் வந்து திரள்கிறாங்க. இத்தனை இடத்துல இத்தனை ஆலயங்கள் கட்டப்படுகிறது. சர்வதேச அளவிலிருந்து மக்கள் வந்து திரள்வது என்பது ஒரு சில ஆலயங்களுக்கு இருக்கும். இந்த காபா ஆலயம் அந்த மாதிரியான ஒரு ஆலயமாக இருக்கிறது. அதிகமான மக்கள் திரளக்கூடிய இடமாகவும் இருக்கிறது. மசாபத்துனா சாபன்னு சொன்னால் திரண்டான், மசாபத்துனா திரளும் இடம், அதாவது ஒன்று கூடும் இடம். மசாபத்தில் என்னாசினா மனிதர்களுக்குரிய ஒன்று கூடும் இடமாக இந்த காபாவை ஆக்கியதை எண்ணி பாருங்கள். ஒரு பாலைவனத்தில் தண்ணி வசதி இல்லாத இடத்துல இந்த கட்டடத்தை கட்ட சொல்லிவிட்டு நல்லா என்ன செய்கிறான், இதை என்ன மாதிரி நான் ஆக்கியிருக்கேன்னு பாருங்கள். எங்கெங்கே இருந்தோ வந்து மக்கள் வந்து இங்கே குழுமுறாங்க. மக்கள் குழுமுகிற இடமாக நான் ஆக்கியதை எண்ணி பாருங்கள். குழும்புவது மாத்திரம் இல்லாமல் அது ஒரு பாதுகாப்பு மையமாக, அந்த காலத்திலிருந்து இஸ்லாம் வருவதற்கு முந்தைய காலத்தில் இருந்த அந்த இடத்துல நம்ம எதுவும் செய்யக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கையை எல்லாம் நினைச்சிடான். அந்த ஜாகிலியாக காலத்துலேயும் எல்லாம் விதைச்சிட்டான், கொல்ல மாட்டாங்க. காபாவுடைய அந்த வளாகத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் கொல்ல மாட்டாங்க, வம்பு சண்டை வளர்க்க மாட்டாங்க. அது பாதுகாப்பாகவே இருக்கிறது. அந்த பாதுகாப்பு மையமாகவும் இந்த காபாவை நம்ம ஆக்கியிருப்பதை எண்ணி பாருங்கள். இது காபாவுடைய ஒரு சிறப்புக்கு சொல்லப்படுகிறது. அடுத்தது காபா கட்டினதை சொல்லிவிட்டு, அந்த காபாவுடைய சிறப்பை சொல்லிவிட்டு, ஒத்தகிது இத்தகதன்னா ஏற்படுத்தினான், இத்தகிது நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள், மின் மகாமி இப்ராஹீம, மகாம இப்ராஹீமில் முசல்லன், ஒரு தொழுகையை, தொழுமிடத்தை, தொழுகையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு கட்டளை எல்லாயிருவான். இந்த இடத்துல காபாவை கட்டியாச்சு. கட்டிட்டு அதனுடைய சிறப்பையும் எல்லாம் சொல்லிட்டான். நமக்கு என்ன கட்டளை இடுறான்னு கேட்டால், நீங்கள் மக்காம இப்ராஹீம் அதில் நீங்கள் தொழுமிடத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஒத்தகிதுன்னா ஏற்படுத்தி கொள்ளுங்கள், மின் மக்காமி இப்ராஹிம், மக்காம இப்ராஹிமில் முசல்லன், ஒரு தொழுகையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு கட்டளை இருக்குது. இந்த கட்டளையை நம்ம செயல்படுத்துவதாக இருந்தால், முதல்ல மக்காம இப்ராஹிம்னா என்னன்னு நம்ம விளங்கணும். விளங்கினாத்தான் அங்கே போய் தொழ முடியுமான்னு அந்த கட்டளை நிறைவேற்ற ஒரு நிலைமை ஏற்படும். இப்போ மக்காம இப்ராஹிம்ங்கிறதுல தொழுகை ஏற்படுத்த சொல்கிறாங்கன்னா, மக்காம இப்ராஹிம்ட என்ன,
என்று சொன்னால் பொதுவாக மக்கள் என்ன வழங்கி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால், காபத்துல்லாவிலிருந்து இந்த காபத்துல்லாவுடைய வாசல் பகுதி இருக்குல்ல, காபத்துல்லா நாலு சுவருக்கும் சமமான செவ்வகமாக இருக்கும், அதில் ஒரு செவத்து பக்கம் என்ன இருக்கும், வாசல் இருக்கும், உள்ளக போகிறதுக்கான வாசல். அந்த வாசல் இருக்கிற பகுதியில் காபாவிலேருந்து ஒரு 10 மீட்டர் தள்ளி ஒரு கூண்டு மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அதைத்தான் என்ன செய்வாங்கன்னா மகாம இப்ராஹிம்னு சொல்கிறாங்க. வழக்கத்தில் மகாம இப்ராஹிம்னா எது, இந்த கூண்டு மாதிரி இருக்குது, இந்த காபா இருக்குது, இந்த மாதிரி ஒரு கூண்டு இருக்குது பாருங்கள், இந்த மவுசு வருதா, இது காபாவுடைய வாசல், இது வந்து காபாவில் உள்ளே திறந்துக்கிட்டு உள்ளே போகிற வாசல். இந்த மூணு பக்கமும் வாசல் இருக்காது, இந்த ஒரு சைடில் தான் வாசல் இருக்கும். இந்த வாசல் பக்கத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த இது வந்து 10 மீட்ரு, இதுக்கும் அதுக்கும் உள்ள தூரம் வந்து ஒரு 10 மீட்ரு, 10 மீட்ரு தள்ளி இந்த இடத்த வச்சுருக்குறாங்க. இதை வந்து மக்காம இப்ராஹிம்னு சொல்கிறாங்க. இதை எல்லாருமே சவுதி அரசாங்கத்தில் இது மக்காம இப்ராஹிம்ங்கிறான், அவ்வளோ மக்கள் மக்காம இப்ராஹிம்ங்கிறாங்க, ஹஜ்ஜிக்கு போகிறவங்கெல்லாம் கூட இதான் மக்காம இப்ராஹிம்னு சொல்லி கிளாஸ் நடத்தி கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அப்போ இதுதான் மக்காம இப்ராஹிம்னு விளங்கி வச்சுருக்குறாங்க. சரி, மக்காம இப்ராஹிம்னு விளங்கினது சரி, அப்போ மக்காம இப்ராஹிமில் என்ன செய்யணும், அதுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிடுறான், வத்தஹிது, நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள், மின் மக்காம இப்ராஹிம், இந்த மின்ங்கிறது சிலைங்கிற அர்த்தத்துக்கு வரக்கூடிய, முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டோம், சிலை எடுத்த சிலைங்கிற அர்த்தத்துக்கு மின் சேர்ந்து ஒரு கம்மிங்கிறது. அப்போ மக்காம இப்ராஹிமில் ஒரு பகுதியில், எல்லா பகுதியிலும் உங்களுக்கு முடியாட்டால் கூட என்ன செய்யுங்க, மக்காம இப்ராஹிமின் ஏதோ ஒரு பகுதியில் தொழுகை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், ஒரு தொழுங்கள்ங்கிறான்லாம். நீங்கள் ஹஜ்ஜிக்கு போனீங்கன்னா மக்காம இப்ராஹிமனையும் நீங்கள் தொழணுங்கிறான்லாம், அதான் கட்டளை. இப்போ மக்காம இப்ராஹிமில் தொழணும்னா இதில் தான் தொழணும், இதைத்தானே மக்காம இப்ராஹிங்கிறாங்க, இதில் தொழ முடியுமா? மக்காம இப்ராஹிமில் அல்லாஹ் தொழ சொல்கிறான், மக்காம இப்ராஹிம்ங்கிறது இதுதான் என்று ஒன்றை காட்டுகிறார்கள், இதில் அந்த கட்டளை அமுல்படுத்த முடியுமா? மக்காம இப்ராஹிமில் தொழங்கன்னா தொழ முடிய அளவுக்கு கூம்பாக வர வச்சுருக்குறாங்க, அதில் ஏறி நிற்க இயலாது. அது ஃப்ளாட்டாக சமமாக வச்சுருந்தா கூட ஒரு ஆள் ஏறி நிற்கிறதுக்கு தான் அது இடம் தருமே தவிர, இதில் போய் தொழுவ இடம் தருமா? 20 லட்சம் 30 லட்சம் ஹாஜிகள் போகும் பொழுது ஒருத்தனுக்கு கூட தொழுவ முடியலை, அதில் ஒரு ஆள் கூட நின்று தொழுவ முடியாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், மக்காம இப்ராஹிமில் தொழணுங்கிறான். அப்போ மக்காம இப்ராஹிமில் தொழணுங்கிற அந்த கட்டளை என்ன ஆகுறது? அப்போ நம்ம மக்காம இப்ராஹிமை தப்பாக வழங்கியிருக்கோங்கிறது புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. மக்காம இப்ராஹிமில் அப்போ ஒருத்தருமே தொழ கிடையாது. அப்போ இன்றைக்கி ஹஜ்ஜிக்கு போகிறவங்க யாருமே இந்த ஹஜ்ஜுடைய ஒரு கட்டளை என்னது, நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகும்போது மக்காம இப்ராஹிமனை நீங்கள் தொழ வேண்டுங்கிறான். மக்காம இப்ராஹிமில் தொழ வேண்டும்ங்கிற இந்த கட்டளையை, இதுதான் மக்காம இப்ராஹிம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கருத்து உடையவர்களால் செய்ய முடியுமா, செயல்படுத்த முடியுமா? ஏன்னா இது மக்காம இப்ராஹிம் தானே உங்கள் கருத்துப்படி, இதில் போய் என்ன எப்படி சொல்லுகிறது? அப்போ இந்த மக்காம இப்ராஹிம் சம்பந்தமாக நமக்கு ஒரு தவறான ஒரு தகவல் தான் தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை அமுல்படுத்த முடியாமல் வரும் என்று சொன்னால், அப்போ இது மக்காம இப்ராஹிமில் தொழுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான், அது தொழக்கூடிய அளவில் உள்ள இடமாக இல்லை, அந்த சைஸில் இல்லை, அனைவருக்கும் அந்த தொழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால், இந்த ஒரு கல்லில் போய் ஒருவர் தொழ முடியாத, அனைவரும் தொழணுமே. அந்த ஒரு இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், அப்போ நம்ம வந்து தவறான ஒரு கருத்தின் பக்கம் நம்ம கொண்டு செல்லப்பட்டிருக்கிறோமோ, இதுதான் மக்காம இப்ராஹிம் என்று நமக்கு சொல்வது அது சரியானதாக இல்லையோ என்கிற ஒரு சந்தேகம் இப்போ உங்களுக்கு வந்து ஆகணும். வரலைன்னா அல்லாஹ்வுடைய வசனத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க, மீறுறீங்க. மக்காம இப்ராஹிமில் அல்லாஹ் தொழுறதுக்கு தொழுவதற்கு சாத்தியமற்ற இடம்னு அல்லாஹ்வுக்கு தெரியும்ல, இது இதில் போய் தொழுங்கன்னு சொல்லுவானா? படைத்த இறைவனுக்கு மக்காம இப்ராஹிம்னு இதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் மக்காம இப்ராஹிம் இந்த இது இருக்குல்ல, இதுதான் மக்காம இப்ராஹிமாக இருக்குமையானால் இதில் போய் தொழுண்டால கட்டளையிடுவானா? ஏன் இதில் தொழ முடியாது, தொழுவதற்கு உள்ள அளவுக்கு உள்ள சைஸ் இல்லை, ஒரு ஆள் தொழ முடியாது. ஒரு ஆள் தொழ முடியாத இடத்துல போய்கிட்டு எல்லோரும் போய் தொழுவுங்கன்னா
அப்போ அல்லாஹ் வந்து அர்த்தமற்ற கட்டளை போட்டான்னு வருதா? மக்காம இப்ராஹிம் இதுதான் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அல்லாஹ் வந்து தவறான ஒரு தகவலை தருகிறான் என்று அர்த்தம் வந்துடும். அதை பற்றிலாம் கவலை கிடையாது. கட்டுக்கதைகள் இவருக்கு போதுமானதாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னுட்டால் மக்காம இப்ராஹிமுக்கு வரணும். இந்த மக்காம இப்ராஹிமில் வந்து இப்ராஹிமை விட்டுருங்க, மக்காம் மக்காம்ங்கிற வார்த்தை இருக்குது. இந்த மக்காம் என்பதனுடைய அர்த்தம் என்ன முதல் அதை பார்க்கணும். மக்காம் என்று சொன்னால் காம என்பதிலிருந்து உள்ள இஸ்முல் மக்கான் தான் மக்காம். காம என்றால் நின்றான். காமன் நம்ம விளங்கி வச்சுருக்கோம்ல, காமன்டா என்னது நின்றான். அப்போ மக்காமுக்கு அகராதி படி பார்த்தீங்கன்னா நின்ற இடம். காம என்றால் நின்றான், மக்காம் என்றால் நின்ற இடம், மக்காம இப்ராஹிம் என்றால் இப்ராஹிம் நின்ற இடம். இப்ராஹிம் நின்ற இடத்துல நீங்கள் தொழுவுங்கன்னு என்ன செய்கிறாங்க, அதுக்கு வந்து எல்லாரும் அர்த்தம் கொடுக்குறாங்க. அப்போ இப்ராஹிம் நின்ற இடம்டா எதுன்னு கேட்டால், அது ஏன் நின்ற இடம்னு ஏன் சொல்கிறான்னு கேட்டால், அதுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க. அந்த கதைக்கு ஹதீஸுகளில் ஆதாரம் கிடையாது, கதை தான். என்ன கதைன்னு கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபா கட்டுறாங்கல்ல, கட்டும்போது இந்த கல் இருக்குல்ல, இந்த கல் மக்காம் இப்ராஹிம், இது வந்து காபா ஒட்டி இருந்துச்சான். அதில் ஏறி நின்று கட்டினாங்களாம். ஏறி நின்று கட்டினதுனால நின்ற இடம் காபத்துல்லாவை கட்டுவதற்கு இந்த கல் இங்கே இருந்துச்சு. இதில் ஏறி நின்று உயரமாக போக போக நமக்கு வந்து முடியாதுல்ல, அதுக்கு மேலே கட்ட முடியாமல் போயிடும்ல, அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சாங்கன்னா அந்த கல்லை தூக்கி போட்டு அதில் ஏறி என்ன செஞ்சாங்க, இந்த உயரமாக உள்ள பகுதியெல்லாம் கட்டினாங்க. அப்போ உயரமாக உள்ள பகுதியெல்லாம் கட்டினதுக்காக ஏறி நின்றாங்களே, அதுதான் மக்காம் இப்ராஹிம். இந்த கல்லை தான் ஏன் நின்று கட்டினாங்க. ஆனால் இந்த கல்லை கொண்டு போய் இந்த இடத்துல ஒட்டி வச்சு அதுக்கு மேலே ஏறினீங்க என்று சொன்னால் அந்த காபாவுடைய உயரத்தை அடைய முடியாது. உயரத்துக்காக தானே போட்டுக்கிறாருங்கிறீங்க, உயரத்துக்கு போட்டாருன்னு சொன்னால் அது இவ்வளவு தான் வரும், இவ்வளவுக்கு வராது. இவ்வளவு இடத்த கட்டணும், அது வந்து அவ்வளோ உயரத்துக்கு போய் கட்டிக்க முடியாது. அது மாதிரி இதன் மீது ஏறி கட்டினாங்கன்னா அது நாலா பக்கமும் கட்டணுமே, இந்த ஒரு பக்கம் மட்டும் கட்டினா பார்த்தாத அல்ல, கல்லை தள்ளி தள்ளி எல்லா பக்கமும் கொண்டு போயிருப்பார் போல இருக்குது. இவங்க கருத்துப்படி ஒவ்வொரு பகுதியாக கட்டிக்கிட்டு அந்த கல் ஏணி மாதிரி வச்சுக்கிட்டு நினைஞ்சிருக்காரு, கட்டிக்கிறாருன்னு சொல்லி அர்த்தம் வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற அர்த்தம். இப்ராஹிம் நபியுடைய நின்ற இடம்னு வருது. நின்ற இடம்னா எப்போ எதுக்கு நின்ற இடம், காபாவை கட்டுவதற்காக நின்ற இடம். தரையிலேருந்து உயரமான கட்டடத்தை கட்ட முடியாது, உயரமாக என்ன செய்யணும், அதுக்கு வந்து ஏறுவதற்கு ஒரு ஏதாவது உயரமான ஒன்றை அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் மக்காம இப்ராஹிங்கிற இந்த இந்த கல், இந்த கண்ணாடி கூண்டுக்குள் உள்ள கல். அதில் இந்த கூண்டை கணக்கு பண்ணால் தான் உலக ஹைட்டாக இருக்குது. இந்த கூண்டில் உள்ள கண்ணாடியை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இதன் மீது ஏறு நின்றுலாம் கட்ட முடியாது. இதன் மீது ஏறு நின்று என்ன செய்ய முடியாது. அந்த காலத்தில் ஏறி கட்டுவதற்கு என்னென்ன வசதிகளை மக்கள் பயன்படுத்தினாங்களோ அதையெல்லாம் போட்டு பயன்படுத்தி ஒரு ஏறி இருப்பார். ஆனால் இதுதான் மக்காம இப்ராஹிம் அர்த்தம் எங்கேருந்து எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டால், மக்காம்ங்கிற வார்த்தைக்கு நின்ற இடம்னு அர்த்தம். இப்ராஹிம் நின்ற இடம் எதுக்கு சொன்னால், போய் இப்ராஹிம் நின்று கட்டின இடம் எங்கே போய் கட்டினார், இந்த காபா ஒட்டி நின்று தான் கட்டினார், இந்த கல் இங்கே இருந்துச்சு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி அதை தள்ளி வச்சுட்டாங்க. இதான் மக்காம இப்ராஹிம்னு முடிச்சிடுறாங்க. சரி அப்படி வச்சுக்கிடுவோம், நீங்கள் சொல்கிறபடி வச்சுக்கிடுவோம். அதில் தொழுவணும் எப்படி தொழுவுறது, அவர் ஏறி நிற்கிறதுக்கு அது உதவுனுச்சு. அவர் ஏறி நிற்கிறதுக்கு தான், ஒரு மனிதர் ஏறி நிற்பதற்கு உள்ள இடம் தொழுவுறக்கூட போதுமானதாக இருக்குமா, போதுமானதாக இருக்காது. அப்போ வந்து இதில் தொழுங்கள்ங்கிற இப்போ கட்டளை என்னங்க ஆகுறது, நீங்கள் நின்ற இடம்னு ஒரு கதையை சொல்லி என்ன செய்கிறீங்க, காபா கட்டுறதுக்கு நின்றாருண்டு, அதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, இந்த கல்லில் ஒரு மனிதனுடைய பாதம் அச்சு படிஞ்சிருக்கும், காலுடைய அச்சு படிஞ்சிருக்கும், அதை இப்ராஹிம் நபியுடைய பாதம் பட்ட அச்சின்னு வேற சொல்லிக்கிறாங்க. அது ஊத்து பார்த்தா தெரியும், கிட்ட போய் பார்த்தா. இது வந்து செயற்கையாக பின்னாடி உருவாக்கினார்கள் என்று இப்னு ரஜப் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் அதை தெளிவுபடுத்தி என்ன செய்கிறாங்க, நாங்கள் போன காலத்தில் அது இல்லை, பிந்தி தான் உண்டாக்குனாங்க என்று அவர் சொல்கிறாங்க. ஆதாரம் இருக்குது.
அப்போ இந்த கல்லில் பாதம் ஒரு கல்லில் ஏறி கட்டினா கல்லில் பாதம் படி கல்லில் ஏறி கட்டுறது ஸ்ட்ராங்கான கல்லில் ஏறினது தான் கட்டுவாங்க. களிமண்ணில் ஏறி சொதக்க சதக்கண்டு களிமண்ணில் நின்றா கட்டுவாங்க. ஒரு பாறை மாதிரி கல்லில் ஏறி நின்றா அதுலேயும் என் பாதம் படியுது, இப்ராஹிமுடைய பாதம் படிஞ்சிருக்கான் அதில் அப்படின்னு சொல்லி பாதத்தை காட்டி இங்கே பாருங்கள் பாதம் இருக்குதா, இதெல்லாம் நின்றார் அவருடைய கால் பாதம் என்று பின்னாடி உள்ள அந்த ஆட்சியாளர்கள் வந்து அந்த பில்டப் கொடுப்பதற்காக வேண்டி அந்த கால் பாதம் மாதிரிலாம் செதுக்கி வச்சுருக்காங்க. நீ என்னத்த கதையை சொன்னாலும் இப்போ இந்த கேள்விக்கு பதில் வரணும். எந்த கேள்வி? மக்காம இப்ராஹிம்னு தொடணும். இப்போ சொல்லு, சொல்லு. அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் 225 மக்காம இப்ராஹிமில் தொழுங்கண்டு. சரின்னு சொல்லி நாங்கள் வந்து மக்காமையோட தொழுகிறதுக்கு இடத்த காட்டுங்கன்னு கேட்டால் இதாங்கிறீங்க. இதில் தொழ முடியுமான்னா தொழ முடியாது. தொழ முடியாட்டி பக்கத்தில் தொழுதுட்டு போங்கன்னு ஒரு சமாளிச்சு என்ன செய்கிறாங்க, அதை வந்து ஹஜ் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம இதில் வந்து அர்த்தத்தை நம்ம தப்பாக விளங்கியிருக்கிறோம். மக்காம இப்ராஹிமுடைய அர்த்தத்தை நம்ம தவறாக விளங்கியிருக்கிறோம். அப்போ வேறு என்ன தான் சரியான அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த காம என்கிற சொல்லு சும்மா நிற்கிறோம்ல அதுக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. வணங்குறான், வணங்கினான் என்பதற்கும் காமன்ற அர்த்தம் இருக்குது. வணக்கம் புரிகிறோம்ல அதுக்கும் என்ன அர்த்தம் இருக்குது? காமங்கிற சொல்லுக்கும் அந்த அர்த்தம் இருக்குது. இப்போ மக்காம் என்பது இப்ராஹிம் இப்ராஹிம் வணங்கிய திசை. ஏன்னா மக்கானுக்கு சமானுக்கும் திசைக்கும் ஒரே சொல்லு தான் வரும். மக்காம் இப்ராஹிம்னா இப்ராஹிம் வணங்கிய திசை. இப்ராஹிம் வணங்கிய திசையில் தொழுங்கள் என்று அர்த்தம் கொடுக்கலாம். அப்போ காமாவுக்கு வணங்கினான்ற அர்த்தம் இருக்குதா என்று கேட்டால் அதுக்குரிய ஆதாரத்தை நீங்கள் பார்த்துடலாம். எப்படி இருக்குன்னு கேட்டால் புகாரியில் 37 ஹதீஸை எடுத்துக்கிறங்க. அதில் மண் காம ரமலான, யார் ரமலானில் நிற்கிறாரோ, ஈமானன் வஹதி சாமன் நம்பிக்கையோடவும் நன்மை எதிர்பார்த்து நிற்கிறாரோ, ஒஃபிரலகு மாத்த கத்தம் தம்பிகி, அவருடைய முன்பாவும் மன்னிக்கப்படும். அப்போ ரமலானில் நிற்கிறான்றதுக்கு அர்த்தம் கொடுப்பீங்களா? அப்போ ரமலான் வந்து கை கட்டி நின்ற வேண்டியது, நின்றுட்டோம்னா பாவம் மன்னிக்கப்படும். அப்படியா வணங்கினான்ற அர்த்தமா? அதே காம தான் வருது. காமாவுக்கு நிற்கிறான்ங்கிற அர்த்தத்தை நம்ம மறுக்கலை, அந்த அர்த்தம் இங்கே பொருந்தலை. காமாவுக்கு வணங்கினான்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அந்த அர்த்தம் இங்கே பொருந்தது. இப்போ மக்காம இப்ராஹிமே நம்ம துள முடியும் இந்த அர்த்தப்படி பார்த்தா. அப்போ மண் காம ரமலான்னா ரமலானில் யார் நின்று வணங்குகிறாரோ. மண் காமவுக்கு என்ன அர்த்தம்? வணங்கினான் என்று அர்த்தம் வருது. அதே மாதிரி அதே புகாரியில் 1901 என்ன வருதுன்னா, மண் காம லைலத்தல் கதிரி, லைலத்துல் கதிரில் யார் நிற்கிறாரோ, நிற்கிறவருக்கா நன்மை துளுகிறவருக்கா? வணங்குறவருக்கு தானே. அப்போ இந்த காமவுக்கு என்ன அர்த்தம்? வணங்குறான்னு அர்த்தம். மண் காம லைலத்தல் கதிரி, லைலத்துல் கதிரில் யார் வணங்குகிறாரோ. அப்போ காமாவுக்கு வணங்கினான்ற அர்த்தம் இருக்கிறதுக்கு ஹதீஸ்லேருந்து உங்களுக்கு காட்டிட்டோம். அப்போ மக்காம இப்ராஹிமில் வந்து காம கியாமுல்லையில்லாம் சொல்கிறோம்ல, கியாமுல்லையில் இரவில் நிற்கிதுன்ற அர்த்தமா, இரவில் வணக்கம்ன்ற அர்த்தமா? கேம் ரமலான்னு சொல்கிறோம். ரமலானில் தராவியை தொழுகிறாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க பேர் வழக்கத்தில்? கேம் ரமலான், ரமலானில் நிற்கிறது, நிற்கிறன்ற அர்த்தமா, வணங்குறன்ற அர்த்தம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், இப்ராஹிம் வணங்கிய திசையில் நீங்கள் தொழுவுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை என்னென்னு கேட்டால், நீங்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டீங்க, எங்கே வேணாலும் தொழுதுக்குறங்க. ஒரு சில தொழுகைகளையாவது மக்காம இப்ராஹிமில் தொழுதுக்குறங்க. மக்காம இப்ராஹிம் முழுசும் கூட இல்லை, மின் மக்காமி, மக்காம இப்ராஹிமில் ஒரு பகுதியில். அப்படின்னா மக்காம இப்ராஹிம்ங்கிறது பெரிய ஏரியான்னு விளங்குது. அப்போ தான் எல்லோரும் தொழுவ முடியும். அதில் ஏதாச்சும் ஒரு பகுதியில் தொழுதுட்டு போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மக்காம இப்ராஹிமில் தொழணுங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளைன்றான். மக்காம இப்ராஹிமுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும்னா, நின்ற இடம்னு கொடுத்து ஒரு கல்லை கொண்டே கொடுக்கக்கூடாது. வணங்கிய திசை, இப்ராஹிம் வணங்கிய திசை. இப்போ வணங்கிய திசைனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறோம். ஹஜ்ஜுக்கு போகிறோம்னு சொன்னால் இந்த காபாவை நோக்கி நம்ம தொழுவணும். இங்கிட்டு உள்ளவன் இப்படி தொழுவான், இந்த பக்கம் உள்ளவன் இப்படி கேபாவை நோக்குவான், இந்த பக்கம் இருக்கிறவன் இப்படி நோக்குவான், இந்த சைடில் இருக்கிறவன் இப்படி நோக்குவான், பேக் சைடில் இருக்கிறவன் இப்படி நோக்குவான். அப்போ கேபாவை வந்து நாலா பக்கமும் நோக்கி நம்ம தொழுகிறோம். ரவுண்டாக தானே தொழுகிறாங்க. கேபாவை நம்ம நோக்குகிறோம். கேபாவுக்கு 4 சுவர் இருக்குது.
நாலு சுவத்தை நோக்கி நீங்கள் தொழுவலாம். காபாவை வந்து அதன் வாசல் பகுதியை நோக்கியும் நீங்கள் தொழுவலாம். அதனுடைய நேர் பின்போரத்து பகுதியை நோக்கியும் நீங்கள் தொழுவலாம். அதனுடைய வலப்புறம் இடப்புறம் உள்ள சுவத்தை நோக்கியும் தொழுவலாம். எப்படி தொழுதாலும் அந்த தொழுகை செல்லும். இப்போ உலக மக்கள்லாம் காபாவை நோக்கி தொழுகிறோம்ல, எப்படி தொழுகிறோம்? சில பேருக்கு வந்து இந்த சுவரை நோக்கி தொழுகிற மாதிரி அமையும். அந்த காபாவுடைய வலது பக்க சுவருக்கு இந்த பக்கம் இருக்கிற நாடுகளாக இருந்தால் அவங்க அப்படி நோக்கிறத அப்படியே கோடு கழித்து கொண்டு வந்தீங்கன்னா இந்த வலது பக்க சுவத்தில் போய் முட்டும். காபாவுடைய இந்த வாசல் பக்கம் திசையர்கள் எந்த திசையில், இந்த திசையில் இருக்கிற நாடுகள் அங்கே உள்ள மக்களாக இருந்தால் அவங்க அப்படி பார்வை அப்படி கோடு கழிச்சிக்கிட்டு போனோம்னு சொன்னால் இந்த வாசல் இருக்கிற இந்த சவத்தில் போய் முட்டும். அப்போ உலகம் போகாமல் நம்ம என்ன செய்கிறோம்னு, காபாவுலேயே நம்ம இருந்தால் ஒரு நேரத்திலே நாலு பக்கம் தொழுகிறதை பார்க்கலாம். தூரத்துக்கு போக போக என்ன ஆகும்னு கேட்டால் ஒருவருக்கு ஒரு திசை தான் கிடைக்கும், ஒரு சுவரை நோக்கக்கூடிய வாய்ப்பு தான் கிடைக்கும். இந்த பக்கம் உள்ளவர் வந்து இந்த காபாவோட இந்த பக்கம் இருக்கிறவர் இந்த பக்கம் இருந்தார்னா இப்படி தொழுவார், இந்த பக்கம் இருந்தார்னா இப்படி தொழுவார், இப்படி நாலா பக்கம் உள்ளவங்க தொழுவாங்க. அப்போ காபாவில் நான்கு சுவர் இருக்கிறது. நான்கு சுவத்தில் எதை நோக்கி நீங்கள் தொழுதாலும் அந்த தொழுகை செல்லும். இது பொதுவான சட்டம். அதே நேரத்தில் இப்ராஹிம் நபி எந்த பக்கம் தொழுதாங்க? இப்ராஹிம் நபி காபாவை கட்டினது வந்து வெளியே நின்று தொழுகிறதுக்கு இல்லை, உள்ளக போய் தொழுகிறதுக்கு தான். இப்ராஹிம் நபி காபா கட்டினாங்களே அப்போ உள்ள மக்கள் தொகைக்கு அது போதுமானதாக இருந்துச்சு. இப்போ நம்ம உள்ளக போய் தொழுக முடியாது, இடம் கொள்ளாது. அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா அதுக்கு தான் அந்த கதவுலாம் வச்சுருக்குறாங்க வாசல், இது உள்ளக போய் உள்ளுக்குள்ளே தொழுக நடத்துவாங்க. அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து தொழுக நடத்தினது எங்கே? இந்த வாசல் வழியாக உள்ளே போய் தொழுதாங்க. அப்போ நம்ம தொழுகையில் நாலு பக்கமும் தொழுகலாம் என்று இருந்தாலும் சில தொழுகைகளையாவது இந்த பக்கம், இதுதான் மக்காம இப்ராஹிம். மக்காம இப்ராஹிம்னா இப்ராஹிம் நின்ற திசை. இப்ராஹிம் நின்ற திசை எது? அதுதான் வாசல் கதவு இருக்குத, கதவு வழியாக தான் உள்ளே போய் தொழுவார். அப்போ இப்ராஹிம் நின்ற திசையில் தொழுவுங்கள், நாலு பக்கம் தொழுவுங்க, சில தொழுகைகளையாவது இங்கே வந்து தொழுதுருங்க. இந்த போட்டுருக்கோம்ல கோடு கழிச்சு அந்த இந்த திசை, இது இது பூரா இந்த இடம் பூரா மக்காம இப்ராஹிம் தான். இந்த கல் எல்லாம் மக்காம இப்ராஹிம். இந்த அந்த அந்த இது பூரா 25% இடம் அந்த காபாவை சுற்றி ஒரு நாலு பங்காக பிரிச்சிக்கலன்னா 75% இடம் வந்து மக்காம இப்ராஹிம் இல்லை, 25% இடம் அது என்னது? காபாவின் வாசலை வாசல் பகுதியில் உள்ள சுவத்தை நோக்குகிற விதமாக இருக்கிற இடங்கள் பூராவுமே இப்ராஹிம் தான் இந்த திசையெல்லாம் தொழுதாரு. அப்போ நம்ம வேறு பக்கம் தொழுதோம்னு சொன்னால் காபாவை நோக்கிட்டோம், இந்த பக்கம் தொழுதோம் என்று சொன்னால் காபாவையும் நோக்கிட்டோம். இப்ராஹிம் நபி எந்த பக்கம் நோக்கினாங்களோ அந்த பக்கம் நோக்கிட்டோம். மக்காம இப்ராஹிம் என்ன, இப்ராஹிம் நபி எந்த பக்கம் நோக்கி தொழுதாங்களோ அந்த பக்கமாக நம்ம தொழுததாக இப்போ தான் ஆகும். அந்த இப்ராஹிம் நபி வந்து கட்டினது உள்ளக போய் தொழுவதற்கு தான் கட்டினார், அதுதான் மிகச்சிறந்த ஒரு தொழுவதற்குரிய திசை. உங்களுக்கு மற்ற மூணு பகுதியையும் தொழுவ அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது, ஆனாலும் மக்காம இப்ராஹிமுக்கு தனிச்சிறப்பு உண்டு. இப்ராஹிமுக்கு நான் கொடுத்த கிபிலா இருக்குதுல்ல, இப்ராஹிம் நபி கொடுத்த கிபிலா தான் மக்காம இப்ராஹிம். இப்ராஹிம் நபியுடைய கிபிலா எதே இந்த ஒன் சைடு மட்டும்தான், உள்ளக போவார் இப்படி தொழுவார். நமக்குள்ள கிபிலா ஃபோர் சைடும் நாலு சைடும் வருது. அப்போ நாலு சைடு வந்தாலும் இப்ராஹிம் நபி கிபிலாவை தொழுதோம் என்று சொன்னால் அதை ரெண்டு கருத்து பிரகாரமும் நம்ம வந்து காபாவை நோக்கின அர்த்தத்தில் வந்துடும். அப்போ இப்ராஹிம் நபியுடைய மக்காம் என்று சொன்னால் இப்ராஹிம் நபி எந்த திசையில் நின்று தொழுதாங்களோ அந்த திசை. முடிஞ்சு போச்சா? இப்போ அந்த அந்த காலத்தில் அறியாத மக்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மக்காம இப்ராஹிமில் போய் தொழுவுன்னு சொன்னால் விளங்காது. அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஒரு கல்லத்துக்கு இந்த இடத்துல இருந்துச்சு அந்த கல், இது உமர் காலத்தில் தள்ளி வச்சாங்க, இடறி விழுந்துடுறாங்கன்ட்டு தவாஃப் செய்யும்போது இடறி விழுந்துடுறாங்கங்கிறதுக்காக வேண்டி இந்த கல்லை இங்கே வைக்கிறாங்க. எதுக்கு வச்சாங்கன்ட்டு, எது உமர் வைக்கலை, உமருக்கு முந்தி இருந்தது இந்த கல். இங்கே இந்த கல் எதுக்கு வச்சாங்கன்னா இந்த திசையில் தான் மக்காம இப்ராஹிம். இந்த கல்லுக்கு பேர் இல்லை மக்காம இப்ராஹிம், இந்த கல் என்பது ஒரு போர்டு மாதிரி, ஒரு போர்டு வைக்கிறோம் இது கும்பகோணம்னு போர்டு வச்சு அந்த போர்டாக கும்பகோணம் அங்கே இருந்து கும்பகோணம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம்.
அவர் இடத்துக்கு பேராக அடையாளமாக வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு போர்டையோ ஒரு குச்சியோ நட்டி வைப்பாங்க. அப்போ நாலு பக்கம் மூணு பக்கம் தொழுவுறது மக்காம இப்ராஹிம் இல்லைப்பா, இந்த பக்கம் அந்த அந்த வாசல் இருக்குல்ல, இந்த வாசலுக்கு பக்கத்தில் இந்த கல் இருந்துச்சு முதல்ல ரசுல்லா காலத்திலலாம். இந்த கல்லை மக்காம இப்ராஹிம்னு குறிப்பிடுவாங்க. எது குறிப்பிடுவாங்க? அந்த கல்லே மக்காம இப்ராஹிம் இல்லை, இது அலாமத்து மக்காம இப்ராஹிம், மக்காம இப்ராஹிமுக்கு அடையாளம். மக்காம இப்ராஹிம்னா இந்த சைடில் தான் இருக்குது, இந்த சைடில் இருக்குதுன்ற அந்த கல்லை பார்த்து என்ன செய்வாங்க, இந்த பக்கம் தான் கல் இருக்குது, இந்த கல் இருக்கிற பக்கம் நமக்கு நோக்கி தொழணும். அப்போ கல் இங்கே இருக்குது, இது எல்லாம் மக்காம இப்ராஹிம், இது எல்லாம் மக்காம இப்ராஹிம் என்று காட்டுவதற்காக வேண்டித்தான் இந்த இந்த கல் வந்து காபாவின் சுவத்தோடு ஒட்டப்பட்டு, இந்த அந்த மூசு காட்டுறன்ல அந்த காபாவின் சுவத்தோடு ஒட்டப்பட்டு இருந்தது. இந்த இடத்துல இருந்த கல்லை தான் மக்காம இப்ராஹிம் என்று அந்த ஜாஹிலியாக்கல்ல இருந்து ரசூலுல்லா காலம் வரைக்கும் சொன்னாங்க. சொன்னால் என்ன அர்த்தத்தில் சொன்னார்கள், அதில் போய் தொழுகுண்ட அர்த்தத்தில் சொல்லலை, இந்த திசையை தான் அடையாளத்து அர்த்தத்தில் சொன்னாங்க. அதை நீங்கள் விளங்கிக் கொள்வதாக இருந்தால் ரசூலுல்லா வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இடத்துல கல் இருந்துச்சு, நல்லா விளங்கியிருக்கு, இந்த இடத்துல கல் இருந்துச்சு, இந்த மோசு காட்டுறன்ல இந்த இடத்துல தான் இந்த இந்த கல் இங்கே இருந்துச்சு, இந்த வசனம் இறங்கிருச்சு, மக்காம இப்ராஹிமில் தொழுவுங்கன்னு இறங்கிருச்சு. அப்போ ரசூலுல்லா என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கல்லில் தொழுவலை, அந்த கல்லுக்கு முன்னாடி தொழுதார்கள்னு வருது. அப்போ அந்த கல் மக்காம இப்ராஹிம் இல்லைன்னு விளங்குதா? அந்த கல்லுலையில் இப்போ தொழுதுருக்கணும், அந்த கட்டளை வந்தவன அதை பற்றின ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், அது புகாரியில் ஒரு ஹதீஸ், நிறைய ஹதீஸ் வருது. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் என்னென்னு கேட்டால், ரசூல் சல்லாஸ் அந்த வசனம் இறங்கின உடனே, எந்த வசனம், மக்காம இப்ராஹிமில் தொழுவுறது பற்றி வர இறங்கின உடனே ரசூலுல்லா என்ன செஞ்சாங்கன்னா, ஃபதாஃப பில் பைத்தி சபான், காபாவில் ஏழு முறை தவாப் செய்தார்கள், ஒசல்லா தொழுதார்கள், ஹல்ஃபல் மக்காமி, மக்காமுக்கு பின்னால், மக்காமில் இல்லை, ஹல்ஃபன்னா பேக் சைடு, அந்த ஹல்ஃபன்னா அதுக்கு பின்னாடி, மக்காமுக்கு பின்னாடி ரக்கா தனி ரெண்டு ரக்கா தொழுதார்கள். கட்டளை வந்து மக்காமில் தொழுவு சொல்லி ரசூலுல்லா செஞ்சது மக்காமுக்கு பின்னாடி, இந்த ஹல்ஃப் இதுதான் கவனிக்கணும், சல்லா ஹல்ஃபல் மக்காமி. அப்போ இந்த ஆயத்துக்கு ரசூலுல்லா வந்து செயல் வடிவம் காட்டுறாங்க, மக்காம இப்ராஹிம்னா அந்த கல் கிடையாது, இந்த திசைக்கு பேர் தான், அது ஒரு அடையாளம்தான், அதனால அந்த கல் இருக்கிற திசையில் தொழுதுட்டாங்க. எப்படி தொழுதாங்க, இங்கே கல் இருக்குதா, இங்கே தொழுகுறாங்க, இந்த கல்லுக்கு பின்னாடி, மக்காம இப்ராஹிம் கல் இங்கே இருக்குது, அந்த கல் மேலே ஏறி நின்று தொழுவாமல் இங்கே தொழுகிறாங்க, கல்லை முன்னாடி கல்லை நோக்கி தொழுகிறாங்க. அப்போ கல்லை நோக்கி தொழுதாங்கன்னு சொன்னால் மக்காம இப்ராஹிம் அந்த கல் இல்லைண்டாவதில்ல, இந்த திசையை குறிப்பதற்கு அடையாளம் டாவுதா இல்லையா? அப்போ ரசூலுல்லா தொழுது காட்டினது மக்காம இப்ராஹிமில் சல்லா சல்லா ஹல்ஃபல் மக்காமி ரக்காத்தைனி, மக்காமுக்கு பின்னாடி ரெண்டரக்கா தொழுதார்கள். அப்போ என்ன அர்த்தம் வழங்குது? அது ஒரு அடையாளம் என்று வழங்குகிறது. இதே கருத்து புகாரில் 1600 வருகிறது, ஓ சல்லா ஹல்ஃபல் மக்காமி ரக்காத்தைனி. இதே கருத்து புகாரில் 1627 வருகிறது, ஓ சல்லா ஹல்ஃபல் மக்காமி ரக்காத்தைனி. இதே கருத்து புகாரில் 1645 வருகிறது, என்ன செய்கிறது, ஓ சல்லா ஹல்ஃபல் மக்காமி ரக்காத்தைனி. அப்போ ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை செயல்படுத்தும் பொழுது இதுலேயும் வருது, இந்த ஹதீஸ்லையும் வருது, இந்த ஹதீஸ் 5 வருது, 1793. இவ்வளோ ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், மக்காம இப்ராஹிமில் தொழுங்கன்னு அல்லாட்டிருந்து ஆர்டர் வந்துருச்சு, வந்த உடனே அந்த மக்காம இப்ராஹிம்ன்ற பேரில் ஒரு கல்லை வச்சுருந்தாங்கல்ல, அந்த கல்லுக்கு பின்னாடி நின்று தொழுதாங்க. அப்போ இந்த கல் என்ன, மக்காம இப்ராஹிமின் அடையாளம், இந்த அடையாளம்ங்கிறத புரிஞ்சிக்கிறாமல் அதைத்தான் மக்காம இப்ராஹிங்கிறாங்க. ஒரு ஒரு போர்டு கும்பகோணம்னு போர்டு வச்சு அந்த போர்டாக கும்பகோணம்னு சொன்னால் எப்படி இருக்கு, இந்த போர்டு தாங்க கும்பகோணம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் அது எந்த அந்தஸ்தில் இருக்கு, அந்த அந்தஸ்தில் இவங்க அதை புரிஞ்சுருக்கிறாங்க. ஹதீஸில் தெளிவாக இருக்குது, ஆயத்து மிக தெளிவாக இருக்குது, அதை போய் அதில் தொழணும்னு இருக்கிறது. இந்த அர்த்தம் வச்சு பாருங்கள், எல்லோரும் தொழலாம், இவ்வளோ பெரிய ஏரியாவில் நீங்கள் 30 லட்சம் பேர் போனாலும் சரி, சில தொழுகைகளையாவது இந்த திசையில் தொழுகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இந்த இடத்துல தொழுதாலும் மக்காம இப்ராஹிம் தான், இந்த இடத்துல தொழுதாலும் மக்காம இப்ராஹிம் தான், இங்கேருந்து எங்கேருந்து இதை நோக்கி தொழணும், இந்த சிவத்தை நோக்கி, இந்த சிவத்தை நோக்கி இங்கேருந்து தொழுதாலும் சரி தான், நீங்கள் மக்காமில் தொழுதுட்டீங்க, இப்ராஹிம் நபி திசையில் தொழுதுட்டீங்க,
அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிடும். ஏதாவது ஒரு தொழுகையில் அந்த பக்கம் நிற்க முடியாமல் நெரிசலாக இருந்தால் கூட லோகரில் நெரிசலாக இருந்தால் அசரில் கிடச்சி போயிடும், அசரில் நெரிசலாக இருந்தால் மகரிப்பில் கிடச்சி போயிடும். ஒரு சில தொழுகைகளையாவது வாசப்பக்கம் தொழுகுங்கன்னு அர்த்தம். மற்ற மூணு பக்கமும் எதை வேணாலும் தொழுதுக்கிறங்க. சில தொழுகைகளையாவது மக்காம இப்ராஹிமின் ஒரு பகுதியில் தொழுதுருங்க. அதாவது மக்காம இப்ராஹிம் என்ன, வாசல் பக்கமாக, வாசல் பக்கமாக நோக்கி தொழுவுங்கள்ங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். மக்காம இப்ராஹிமில் தொழுகுன்னு அர்த்தம் வாசல் பக்கமாக தான் ரசூலுல்லா தொழுதாங்க. அந்த கல் இங்கே இருக்குது, இந்த தள்ளி நின்று இங்கே தொழுகிறாங்க வாசல் பக்கமாக. இந்த திசையில், இந்த திசையில் தொழுகிறதுக்கு பேர் தான் மக்காம இப்ராஹிமில் தொழுகிறது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் விளங்காமல் அதை ஒரு அடையாளத்துக்கு வச்சாங்கல்ல, அதுதான் மக்காம இப்ராஹிம்னு புடிவாதம் பிடிக்கிறானுவோ. அட ரசூலுல்லா அந்த மாதிரி நடத்தி காட்டலையப்பா, செயல்படுத்தலை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நம்ம மக்காம இப்ராஹிம்னு சொல்லலாம், அது என்ன அர்த்தத்தில் இப்போ இதை மக்காம இப்ராஹிம்னு சொல்லிட்டு போங்க, எந்த அர்த்தத்தில் சொல்லணும், இந்த திசையை குறிப்பதற்கு இது அடையாளமாக வச்சுருக்கிறாங்க அப்படி சொன்னால் தப்பு இல்லை. இதுதான் மக்காம இப்ராஹிம்னா இதில் தொழுது காட்டப்போ, இதுதான் மக்காம இப்ராஹிம்னா இதில் தொழுது காட்டு. ரசூலுல்லாஹ் இதில் வந்து தொழுவலை, ரசூலுல்லாஹ் தொழணுமா இல்லையா, அது தொழுவலையா அப்படின்னு பார்க்கும் பொழுது இது தவறான வாதம்னு விளங்குகிறது. அப்போ நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், மக்காம இப்ராஹிம் என்பதற்கு நின்ற இடம்னு அர்த்தம் செய்கிறாங்க, அது கட்டுக்கதை தான். பள்ளிவாசலை கட்டுவதற்காக நின்றார்கள்னு சொல்கிறதுக்குலாம் ஆதாரமே கிடையாது. அதில் பாதம் படிஞ்சது கட்டுக்கதை, பின்னாடி செயற்கையாக இவங்களா உருவாக்கி கொண்ட ஒரு விஷயம். ஆனால் அந்த கல் வந்து ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சாண்டா, ஜாஹிலியா காலத்திலேருந்தே இருந்துச்சு. எந்த பக்கம் இருந்துச்சு, வாசல் பக்கம் ஒட்டி இருந்துச்சு. எதுக்காக இருந்துச்சுன்னா, இந்த திசை தான் இப்ராஹிம் தொழுதுக்கு பள்ளிவாசலுடைய திசை. அவருக்கு ஒரு கிபிளா தான், நமக்கு தான் நாலு கிபிளா. அவருக்கு அந்த ஒரு பக்கம் தான் தொழுவணும், உள்ளக்க போய் தான் தொழுவணும், வெளியே நின்று தொழுதா அந்த கதவை பார்த்து தொழுவணும். இப்ராஹிம் நபிக்கு ஒரு கிபிளா இருந்தது, நமக்கு நாலு கிபிளாவாக ஆக்கப்பட்டு, நாலு திசையும் கிபிளாவாக ஆக்கப்பட்டுருச்சு. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இப்ராஹிம் நபியை ஒரு மதிக்கிறதுக்காக வேண்டி அவருக்கு அவர் எங்கே நோக்கி தொழுதாரோ அதில் ஒரு ரெண்டரைக்கா தொழுது விடுங்க. ஏதாச்சும் குறைஞ்சபட்சம் ஃபர்லு தொழுவ முடியாட்டா கூட, ஜமாத்தில் கலந்துக்கிற முடியாட்டா கூட, ஏதாச்சும் ஒரு ரெண்டரை காற்று அந்த திசையில் போய் எங்கே இருந்தாலும் தொழுதுருங்க. இப்போ ஒவ்வொரு ஹாஜிக்கும் இது கிடைக்குமா, கிடைக்காதா? ஆனால் நிறைய பேர் மக்காம இப்ராஹிமில் தொழுகிறாங்க, அது மக்காம இப்ராஹிமில் தொழுவு நினைச்சவன் தொழுவது கிடையாது. இடம் இல்லை, இடம் நாலு பக்கமும் ஒன்று நினச்சும் தொழுவார், அவனுக்கு அந்த தன்மை கிடைக்காது. எப்போ தொழுவுனே, இதுதான் மக்காம இப்ராஹிம் என்று விளங்கி அதில் தொழுதா தான் மக்காம இப்ராஹிமில் அவன் தொழுதாண்டு வரும். இவங்க தான் மக்காம இப்ராஹிமுக்க இப்போ அர்த்தத்தை மாற்றி விட்டாங்களே, நான் டப்பாவாக தான் மக்காம இப்ராஹிங்கிறாங்களே, அதனால் வந்து அர்த்தத்தை மாற்றி விட்டாங்க. அது தகவலுக்காக வச்சுக்கிறோம். சரி, மீதி உள்ள விஷயத்தை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம்.